ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகந்தம் ஜெயா சேனல். அனைவருக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழர் திருநாள் அன்னைக்கு நம்ம ஒரு சுவையான வெல்லத்தை சேர்த்து பாயாசம் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். நார்மலாக சர்க்கரையில் நம்ம பாயாசம் செய்வோம், ஆனால் இது ரொம்ப சத்து மிக்க வெல்லத்தில் நம்ம பாயாசம் செய்ய போகிறோம். வாங்க என்னென்ன பொருள் பார்க்கலாம். சேர்த்து இந்த பாயாசத்தில் சேமியா ஜவ்வரிசி சேர்த்துக்க போகிறோம். ஜவ்வரிசியினுடைய பயன்கள் பார்த்தீங்கன்னா, உடம்புக்கு ரொம்ப எனர்ஜி தரக்கூடிய இது கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதை வேற பாத்திரத்துல நம்ம அடுத்தது மாத்திக்கலாம்ப்பா. சேமியாவை இந்த பிளேட்ல மாத்திக்க போறேன். இதே வானல்ல கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்து வெள்ளத்தையும் கரைச்சி எடுத்துக்க போறேன். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெள்ளத்தை நல்லா கரைஞ்சதும் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசி வெந்துட்டு இருக்கு. இன்னொரு சைடு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாலை ஊற்றி காய்ச்சிக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம சேமியாவை சேர்த்துக்க போகிறோம். இது ஏற்கனவே காய்ச்சின பாலுன்றதுனால ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் சேமியாவை சேர்த்துக்கிறேன். இந்த சேமியாவை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. இது சேமியா நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச ஜவ்வரிசியை இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஏலக்காய் தூள், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஜவ்வரிசியை நம்ம பாலோட சேர்த்துக்கலாம். சேமியா வந்துடுச்சு. ஜவ்வரிசியை சேர்த்துட்டு நல்லா ஒரு 4 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க ரெண்டுத்தையும் ஒன்றா. அடுத்ததான் நம்ம காய்ச்சணும் இல்லைங்களா வெள்ளம், அதை வடிகட்டி அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளத்தை சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. பால் நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் பொழுது நீங்கள் வெள்ளத்தை சேர்த்தீங்கன்னா பால் திரிஞ்சிடும், பாயாசம் கெட்டு போயிடும். அதனால் நீங்கள் வெள்ளம் பாயாசம் மட்டும் சர்க்கரை சேர்க்குற மாதிரி சேர்க்கக்கூடாது. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க. அதுக்காக தான் வெள்ளத்தை ஒரு கொதி கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கிறது. வானல்ல கொஞ்சமா நெய் சேர்த்து நம்ம பாதாம் முந்திரிய வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பாதாமும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இத நம்மளுடைய பாயாசத்துல சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வெல்லம் போட்ட ஜவ்வரிசி சேமியா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்பவும் சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த சர்க்கரை இல்லாமல் வெள்ளத்தை போட்டு செஞ்சதுனால ரொம்பவும் உடம்புக்கு நல்லது.
அடிக்கடி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனலை